செய்தியை பார்த்து வருகிறோம். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் வீரர் சுப்மன் கில் தற்போது சென்னை காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சினி, உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணிக்காக விளையாடி வரும் சுப்மன் கில் முதல் போட்டியில் விளையாடுவதற்காக சென்னை வந்தடைந்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் சுப்மன் கில் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்குவதாக இருந்தது. அப்போது அவருக்கு பரிசோதனை செய்து பார்த்ததில் டெங்கு காய்ச்சலால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற இது கிடைத்தது. உடனே அவர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருந்தார். முதல் போட்டி இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதல் போட்டியில் அவர் விளையாடவில்லை. அவருக்கு பதிலாக இஷான் கிஷன் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கினார். இந்த நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது டிராவிட் நேற்றைய விட இன்று சுப்மன் கில் நலமாக இருக்கிறார், அவர் முதல் போட்டியில் விளையாடுவதற்காக தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் அவர் இருக்கிறார் என்ற தகவலை தெரிவித்தார். அதற்கு அடுத்த நாள் ரோஹித் சர்மா வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுதும் சுப்மன் கில்லினுடைய உடல்நிலை தொடர்ந்து முன்னேற்றம் இருப்பதாகத்தான் அவரும் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த நிலையில் நாளைய தினம் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் பல பரீட்சை நடத்த இருக்கின்றன. அந்த போட்டிக்கு சுப்மன் கில் சென்னையிலிருந்து டெல்லி செல்லவில்லை. சென்னையிலேயே அவர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அவருக்கு இரத்த அணுக்கள் குறைவாக இருப்பதன் காரணமாக, இரத்த வெள்ளை அணுக்கள் மற்றும் சிவப்பு அணுக்கள் குறைவாக இருப்பதன் காரணமாக அவர் சென்னையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து அவருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கும் பொழுது உடல் சோர்வு, அதிகப்படியான உடல் சோர்வு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு கிரிக்கெட் வீரர் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும், 5 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு போட்டியில் விளையாட வேண்டும். எனவே இந்த இரத்த அணுக்கள் குறைவாக இருப்பதன் காரணமாக இனி வரக்கூடிய போட்டியில் அவர் முழுமையாக விளையாட முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறியும் இருந்திருக்கிறது. அதாவது இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மட்டும்தான் சுப்மன் கில் இருக்க மாட்டாரா, அல்லது இந்த உலகக்கோப்பை தொடர் முழுவதுமே அவர் இருக்க மாட்டாரா என்ற ஒரு கேள்விக்குறியை இந்த இரத்த அணுக்கள் குறைவாக இருப்பது உணர்த்துகிறது. காவேரி மருத்துவமனையில் அவர் தொடர்ந்து சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார், தொடர்ந்து ஒரு மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார். எப்படி அவருடைய உடல் ஒத்துழைக்கிறது, சிகிச்சைக்கு எப்படி அவர் உடல் ஒத்துழைக்கிறது, எவ்வளவு சீக்கிரம் இரத்த அணுக்கள் உற்பத்தியாகுது என்பதை பொறுத்துதான் இவர் அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாட முடியுமா இல்லையா என்பதற்கு தீர்வு கிடைக்கும். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சடையாண்டி.